எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்லை, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்கள சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான் எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு, நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ராஜா, ஐ எம் சாரி சாரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஆகல, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் ஒருத்தி தானங்க எல்லாம் செய்யணும். ஏன் ஒரு பட்டாளத்தைய கூட்டி கொண்டாந்து வச்சுக்க? புது இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிடு, அது கறி விட போகுது. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவா, அப்படி அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி லேட் பண்ணினா இப்படி சீக்கிரம் சீக்கிரம் என்னங்க என்ன? அவங்க கிட்ட எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டு இருக்கீங்களே. என் கிட்ட ஒரு தடவையாவது இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படி பொண்டாட்டி கிட்ட குழஞ்சு பேசுற ஆளு நான் இல்லம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. நிலவிலே கால பந்தம் அழிந்து போவதில்லை, நம்மை போல யாரும் ஜோடி சேர்ந்ததில்லை. இளமை காலம் எங்கே? சாரிப்பா. எதுக்குமா சாரி? கஞ்சி கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா இருந்தப்போ அம்மா இருந்தப்போ தானே. இப்ப என்ன மஞ்சு சொல்றத செய்யறதுக்கு ஆள் இருந்தாதான் அதிகாரம் பண்றதுக்கே அர்த்தம் இருக்கு. வச்சுட்டு போ. உன் வீட்டுக்காரர் உனக்கு நிறைய வேலை வச்சிருப்பார். போய் அவருக்கு வழி. அப்பா அதுக்கு மெட்ராஸ் போனா அண்ணன் வீட்டுல தங்கினா, இப்ப மட்டும் அவர் கௌரவம் என்னாச்சு? அவருடைய கௌரவம் தான் இப்ப ஒவ்வொருத்தராலையும் போய்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மச்சான் தான். ஏன் மச்சான் இல்ல, படிப்பு பணம் அந்தஸ்தோட எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருமகன். மருமகன் இருக்கட்டும், நான் இங்க இருக்கனே, இங்க வந்து தங்கலாம்ல. ஹலோ, இது பாம்பே இல்ல மெட்ராஸ், 442579 ராங் நம்பர். சாரிப்பா, நீங்க வந்து மூணு நாள் ஆகுது, உங்க கூட ஃப்ரீயா பேசலாம்னு பார்த்தா ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும். அதனால என்னப்பா பரவாயில்ல. இப்ப கூட பாருங்க, நான் ஒரு வாரம் தஞ்சாவூர் டூர் போக வேண்டியிருக்கு, நீங்க எல்லாம் வரும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுது. உத்தியோகம்னா போய் தானே பாத்தீரணும். நான் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வீட்டுல கீதா சுஜி எல்லாரும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வரட்டுமாப்பா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஏண்டி ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தா ரெண்டு நாளைக்கு லீவ் போடுற? வீட்டுல வேலையில அப்படி அப்படியே கிடக்கு. இனிமே இந்த மாதிரி பண்ண உன வேலையில நிறுத்திடுவேன். வசமசம் நிக்காம போய் வேலையை பாரு, போடி.
மாமா, டைனிங் டேபிள் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். மதியான சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னா வேலைக்காரி கிட்ட சொன்னா போதும், உடனே செஞ்சு கொடுத்துருவா. நீ எங்கம்மா போற? எங்க அப்பாவோட ஃபேக்டரியில 2 மாசமா ஸ்ட்ரைக் நடந்து இப்போதான் திறந்திருக்காங்க. நான் தான மேனேஜிங் டைரக்டர். சங்கர் இருந்தா இதையும் கவனிச்சிருப்பாரு. அவர்தான் அடிக்கடி டூர் வெளியூர் போயிடுறாரு. நானும் போகலனா எங்க அப்பா ரொம்ப திட்டுவாரு. நான் வரேன் மாமா. மாமா, எனக்கு யாராவது போன் பண்ணா இந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கலெக்டர் சார் வீடுங்களா? ஆமா, கரெக்ட் வீடுதான் சார். இல்லீங்களா? இல்லீங்களா, அவர் தஞ்சாவூர் டூர் போயிருக்காரு. எப்போ வருவாருங்க? ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க யார் பேசுறது? உங்க அப்ப. பாபாய், என்னம்மா செய்யற? பட்டா மூச்சு பிடிக்கிற. நான் பிடிச்சு கொடுக்கட்டுமா? ஐயோ வேண்டா வேண்டா, யூ ஆர் வெரி சீரியஸ். ஹலோ ஹலோ, கீதா இருக்காங்களா? இல்லைங்களா, அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவங்க ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, அவங்க கிடைப்பாங்க. 441761ங்க. நீங்க யாரு? ஹலோ ஹலோ, ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் 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 வர டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? ஐயா, டிஃபன் சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறம்மா. சீக்கிரம் சாப்பிடுங்க, எனக்கு நேரமாச்சு. ஏம்மா, நீ எங்கேயாவது டூர் போறியா இல்ல ஃபேக்டரிக்கு போறியா? நான் கொஞ்சம் குமுதம் படிக்கணும். படிமா படி. ஹலோ, யாரு? கீதாவா? வாங்கப்பா. யாரு உங்கெல்லாம்? மாமா, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? வர்றத ஒரு போன் பண்ணிருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மெட்ராஸ்ல இருந்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மெட்ராஸ் கிளைமேட் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அப்படி உட்கார்ந்து பேசலாமே, வாங்க. உட்காருங்க மாமா. கல்கட்டாவில இருந்து என் இன்ஜினியர் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்துட்டான். அவனுக்கு தங்கறதுக்கு வெளியில இடம் கிடைக்கல, அதனால உங்க ரூம்லயே தங்க வச்சிட்ட. உங்க ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையில்ல. அதுவும் இல்லாம அந்த ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா அத்தையோட ஞாபகம் அடிக்கடி உங்களுக்கு வரும். மாடிப்படி வரை ஏறி இறங்க வேண்டியிருக்கோம். அதையெல்லாம் யோசனை பண்ணிதான் உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ரூம் செட்டப் பண்ணிருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நான் என்ன சொன்னாலும் அவர் கேக்குறதே இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த வீடு மஞ்சுவுக்குதான், ஏன்னா பிறந்த இடத்தோட பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். Thank you.
தானோ சதா உங்க பக்கத்திலே இருக்கணும் பக்கத்திலே இருக்கணும் சொல்லுவியே. எங்க அம்மா என் பக்கத்துல இருக்கே, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. நீ அடிக்கடி சொல்லுவியே ஆண்டவன் நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்காருன்னு. இப்ப எங்க அந்த நல்ல குழந்தைகள்? நீ இருக்கும்போதுதான் நல்ல குழந்தைகள், நீ இருக்கும்போதுதான் பக்கத்துல இருந்தாங்க. நீ போனதுக்கு அப்புறம் ஆயுசு முடிகிற வரைக்கும் உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன். வேண்டாம், யாருடைய அனுதாபமும் எனக்கு தேவையில்லை. இந்தா என்ன உனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள். உன் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒன்னு திறமை இன்னொன்னு பணம். உன் திறமையால நீ உயர்வேன்னு நினைச்சேன், நடக்கல. இந்த பணத்தை வச்சுக்க, அதுவாது உன்னை உயர்த்தட்டும். அப்பா நான் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன் உங்களுக்கு, நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் வாழ்க்கையில வரும்பா. அதுக்கு இந்த பணம் வேணாப்பா, உங்க அன்பு ஆசீர்வாதம் இருந்தா போதும். அம்மா உயிரோட இருந்தப்ப நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஒரு பாலமா இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடையினா வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்பா. அதான்ப்பா எங்க லட்சியம். அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கப்பா, அனுமதி கொடுங்க. ஐயா. என்ன ஐயான்னு கூப்பிடக்கூடாது, மாமா. இங்க பாருங்க என்ன கண்குள்ளா காட்சி. என் வாழ்க்கையிலேயே என் கேமரா எடுக்க போற முதல்ல நல்ல போட்டோ இதுதான். ஸ்மைல் ப்ளீஸ்.